லெஜண்ட் சர்வர் ரெஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. அக்ஷய திருதிகை நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள நகைக்கடைகளில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பொதுமக்கள் புது நகைகளை வாங்குவதை தாண்டி சேமிப்பு நோக்கத்தில் தங்க நாணயங்களையும் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். அட்சய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளை வாங்குவதற்காக திருச்சி மாநகரின் பல்வேறு நகைக்கடைகளில் ஏராளமான மக்கள் இன்று காலை முதலே கூடி வருகிறார்கள். 10 மணி அளவில் கடை திறந்தது இருந்தே திருச்சி மாநகருக்குள் இருக்கக்கூடிய நகைக்கடைகளில் ஆர்வமாக பெண்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தோடு வந்து நகைகளை வாங்கி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மோடு நகைகள் வாங்கினவங்க இருக்காங்க. இந்த அட்சய திருதியை பொறுத்தளவில் இந்த நாளில் குறிப்பாக நகை வாங்கினா நிறைய நகைகள் சேரும், லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கண்டினியூவாக வாங்கிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து டே பை டே வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணலாம்னா இப்போது ஸ்கீம்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஸ்கீமில் போட்டு இந்த டேக்கு எடுத்தால் நமக்கு இந்த இயர் ஃபுல்லாக நமக்கு கோல்டு சேவ் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ நாங்கள் அதை இது பண்ணி தான் ஸ்கீம்லலாம் நிறையா இது பண்ணி இன்றைக்கி கோல்டு எடுக்க வந்திருக்கோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா கோல்டு ரேட் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போது லாஸ்ட் இயருக்கும் இதுக்கும் பார்க்கும்போதே கிராம் ரேட்டே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸில் போட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய காலகட்டங்களில் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நகை சேமிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எதிர்காலத்தில்? கண்டிப்பாக நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா டக்குனு நம்ம லேண்டையோ எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ கோல்டுங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு. அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு குழந்தைங்களோட இது லேண்ட் வாங்குறது எல்லாத்துலேயும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வந்து பெண்கள் நகை வாங்குறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம், ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சேமிப்புங்கிறது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பாக சார், சேமிக்கிறது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி பார்த்தாலும் மந்த்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி இருக்கும். ஜென்ஸு விமென்ஸை பொறுத்தவரையும் நம்மள்டருந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க இது மாதிரி சேவ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நகை சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன எடுத்தீங்க, எப்படி இருக்கீங்க சூழலை? இங்கே நல்லா தான் சார் இருக்குது. ஐ மீன் காயின்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். இன்றைக்கி ஜுவல்ஸ் எடுக்கணுன்றது கட்டாயம். அச்சய திருதின்றப்ப ஒரு தங்கம் பெருகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக இன்றைக்கி தங்க நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வந்து நகையாக வாங்கலைன்னா கூட இந்த கோல்டு காயினாக அவங்க ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம்லேருந்து நிறைய காயின்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி வாங்குறீங்க? ஆமாங்க சார், தாலிக்காக சின்ன காயின்ஸ். இன்றைக்கி ஒரு ஜுவல்ஸ் வாங்கின ஒரு காயின், அதுக்காக இன்றைக்கி வாங்க வந்திருக்கோம். தங்க நகை பெருகும், செல்வம் பெருகுன்றது இன்றைக்கி ஒரு ஐதீகம். பெரியவங்க சொன்னால் அந்த அச்சய பாத்திரன்ற ஒரு அந்த ஐதீகத்தை அந்த தங்கத்தாக பெருக்கிறதுக்காக இன்றைக்கி தங்க நகை எல்லாருமே வாங்குறாங்க, நாங்களும் வாங்க வந்திருக்கோம். திருச்சி மாநகரை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநகரமாக பார்க்கப்படுகிறது. கடையில் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. காலை முதலே சரியாக 10 மணிக்கு கடை துவங்கியது முதலே அதிகமான கூட்டம் வந்து இங்கே நிரம்பி வழியிருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதே போல தான் மற்ற கடைகள், இப்போ மற்ற தங்க நகை கடைகளும் சரி, மக்கள் ஆர்வத்தோடு வந்து தங்களுக்கு தேவையான தங்க நகைகளை அவர்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த அச்சய திருதியை என்ன சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு நகையை வாங்கி குறிப்பாக சேமிப்புங்கிற நோக்கத்தில் வந்து நகையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதிகமான மக்கள் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. பேட்டியின் வாயிலாக கூட ஒரு சகோதரி வந்து நாம் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே திருச்சி மாநகரை பொறுத்தவரை பல்வேறு மாவட்ட மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதிகமான மக்கள் இந்த அச்சய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளை வந்து ஆர்வத்தோடு வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசுடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.